அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். எஸ், நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது, வாய்ப்புகள் தரப்படுவதில்லை உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில வாய்ப்பு தரப்பட்டது, வெள்ளித்திரையில எனக்கான முகவரியை கொடுத்தது டைரக்டர் விஜயதத் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவர் மூலயமா தான் நான் கார்டன்குள்ள வந்தேன். அண்ட் என்னோட சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, உலகிலேயே மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்ம நம்மளை நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து என்னோட அந்த நம்பிக்கையை வந்து அதிகமாக உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சரவணன் சார் அண்ட் சபரி சார். ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னுடைய முதல் படம். இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். ஸோ அந்த பிளெஸிங்ஸ் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பாக போதாது. நீங்கள் என்னை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு கண்டிப்பாக அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பாக அதற்கான விஷயமா நான் பண்ணவே நம்புகிறேன். அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக, உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எஸ் ஹன்சிகா மேம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு ஃபேனாக வந்து அவங்கள வந்து பார்க்கறத தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் இந்த மூவியில் வந்து மேம் வந்து இதெல்லாம் வருமா, இதெல்லாம் கூட உங்களுக்கு க்யூட்டாக இருக்குமா, இது கூட சூட் ஆகுமா அப்படின்னு அஸ் ஃபேனாக நான் பார்த்த விஷயம். அண்ட் மேம் என்ன சொல்றது, ஐ லவ் யூ ஸோ மச் மேம், ஐ லவ் யூ ஸோ மச். சீரியஸாக வந்து இந்த மூவியில் வந்து என்னுடைய டிரெக்டர்ஸ் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஹாரர் மூவிஸ்க்குமே ஒரு நார்ம்ஸ் இருக்கும். டிரெக்ட் ஒரு ஹாரர் மூவினாலே இதுதான், தமிழ் சினிமாவில் ஹாரர் மூவினா இப்படிதான் இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த நாம்ஸை எங்களுடைய கார்டியன் மூவி கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ குடும்பத்தோட குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கார்டியன்.